சென்னை புறநகரில் உள்ள பிரபல உணவகத்தில் சாப்பிட்ட 8 பேர் ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஹோட்டலில் கெட்டுப்போன உணவு பரிமாறப்பட்டதாக கூறப்படுவது உண்மையா? ஹோட்டல் நிர்வாகத்தின் விளக்கம் என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த ஊரப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் பிரபல உணவகத்தில் கடந்த 13 தேதி திருவண்ணாமலையைச் சேர்ந்த 27 வயது மோகன் மனைவி குழந்தைகளுடன் மதிய உணவு சாப்பிடச் சென்றுள்ளார். அப்போது சிக்கன் நூடுல்ஸ், கிரில் சிக்கன் ஆகியவற்றை ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளனர். பின்னர் வீட்டிற்கு சென்று உறங்கிய போது அனைவருக்கும் கடுமையான வயிற்றுவலி, வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றுள்ளனர். ஆனால் தொடர்ந்து உடல்நலம் சரியாகாததால் கூடுவாஞ்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் விசாரணை செய்து உணவு பாதுகாப்பு துறையில் புகார் அளிக்க அறிவுறுத்தியுள்ளனர். அதேபோல் கடந்த 11 தேதி இரவு வரதராஜபுரத்தைச் சேர்ந்த காதர் பாஷா மனைவி குழந்தை மனைவியின் சகோதரருடன் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக அதே பிரபல உணவகத்திற்கு சென்று மட்டன் பிரியாணி, நான், கிரில் சிக்கன் ஆகியவற்றை ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளனர். பின்னர் வீடு திரும்பிய பிறகு காதர் பாஷா உட்பட குடும்பத்தினர் அனைவருக்கும் வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு என உடல்நலம் பாதிக்கப்பட்டு அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குழந்தை இருவர் தற்போது வரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஊரப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் தனியார் உணவகத்தில் தரமற்ற உணவை தொடர்ந்து விற்பனை செய்து வருவதாகவும் இதுவரை 8 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உணவு பாதுகாப்புத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக உணவகத்தினரை தொடர்பு கொண்டு கேட்டபோது தங்கள் ஹோட்டலில் தரமான உணவு பரிமாறப்படுவதாகவும் வாடிக்கையாளர்களின் புகார் குறித்து விசாரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.